ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு பிஸ்கெட் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு பிஸ்கெட் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்குது, வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, சர்க்கரை நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு போட்டு நம்ம பிசைய போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய், இதில் நல்லா அந்த நெய்யோடு கூட இந்த மாவு சர்க்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாவை நல்லா பிசைந்து ஒரு நந்து சாஃப்ட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி சாஃப்டாக இப்படி ரோல் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வந்து செய்யறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த மாவை நல்லா நான் சாஃப்டாக பிசைந்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மாவை வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் வந்து நார்மலான பிஸ்கெட் செய்யறதுக்கு, இன்னொரு பீஸ் வந்து பாதாம் நட்ஸ் போட்டு செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக நம்ம பிசைந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான நட்ஸு, இந்த சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போது ஏதாச்சும் ஒரு கார்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று இருந்துட்டு இப்படி நீங்கள் ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்க, லைட்டாக ஏதாச்சும் ஒரு டிசைன் நீ கொடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பை நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னொரு ஒரு பாட்டு, அது கூட கொஞ்சம் நல்லா பாதாம் எல்லாமே போட்டு நல்லா பிசைந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் வச்சு அது கூட கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 5 to 6 minutes ஹீட் பண்ணணும் அந்த சால்ட்டை. இப்போது இந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி நெய்யெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட்டை ஒன்று ஒன்றா அடக்கி மேல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கூட அடைக்கலாம் நீங்கள். அதுக்குள்ளேயும் இங்கே கேஸில் கொஞ்சமாக கடாய் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். பார்த்தே அதில் செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து குக் பண்ணலாம். சூப்பரான பிஸ்கெட் ரெடி. இங்கே பாருங்கள்,
எவ்வளோ சாஃப்டாக அந்த பிஸ்கெட் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அந்த பிஸ்கெட் வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.